நீ இப்படியே உட்காந்து பாத்ரூம்ல போன் யூஸ் பண்ணிட்டு உனக்கு பைல்ஸ் வந்துடும். இவனா என்னடா பைல்ஸ் வரணும் பயமுறுத்திட்டு இருக்கா? பைல்ஸ் மட்டும் இல்லடா, பாத்ரூம்ல உட்காந்து போன் யூஸ் பண்ணா அந்த இடத்துலயும் பிரச்சனை வரும். எது பிரச்சனை வருமா? இனப்பெருக்கம் செய்யற முக்கியமான இடம், அங்க அதிக அளவிலான பாக்டீரியா நம்ம உடம்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஏரஸ் சல்மோனெல்லா. சலோமியாவா? அது காணப்பட்டாச்சு. சலோமியாடா சல்மோனெல்லான்னு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகள் இருக்கும். இப்போ நம்ம பாத்ரூமில் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னா அந்த கிருமிகள் எல்லாமே ஃபோனில் வந்துடும். இப்போ ஃபோனில் இந்த இடுக்கலாக இருக்குது பார்த்தியா, இங்கே வந்து பாக்டீரியாலாம் தங்கிடும். அதுவும் பாத்ரூமில் இருக்க கிருமிகள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்துருச்சுன்னு வச்சுக்க, இந்த ஃபோனில் வந்துருச்சுன்னா 10 மடங்கு அதிகமாகிருமாமா, இந்த மொபைல் ஸ்க்ரீனில் 28 நாளைக்கு இருக்குமாமா. கிருமிகள்லாம் வரக்கூடாதுண்டா, கையை சோப்பு போட்டு கழுவிட்டு வரோம். டே நீ ஹேண்ட் வாஷ் வச்சோ சோப்பு போட்டோ கையை தானே கழுவுற, ஃபோனையா கழுவுற? ஃபோனில் தான்டா கிருமிகள்லாம் இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் அந்த ஃபோனை தொட்டு யூஸ் பண்ணும்போது ஃபோன்லேருந்து நம்ம கைக்கு கிருமிகள் வந்துடும். அப்புறம் கையிலேருந்து நம்ம கண்ணுக்கு, நம்ம மூக்குக்கு, நம்ம வாய்க்கு, இது வழியாக உடம்புக்குள்ளே போயிட்டு ஆபத்தை ஏற்படுத்தும். இவ்வளவு ஏன் இந்த ஃபோனை வேற யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களையும் அந்த நோய் தாக்கும்டா. டே எந்த மாதிரி பிரச்சனைடா வரும்? நீ வேற அந்த இடத்துல பிரச்சனை சொல்ற. ஆமாடா, இந்த கிருமிகள் எந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தும்னா சிறுநீர் நோய் தொற்று, ஃபுட் பாய்சனு, வயிற்று வலி, சரும நோய் தொற்று, சுவாச நோய் தொற்றுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தும். இது மட்டும் கிடையாது, இப்போ நீ பாத்ரூம் உட்காந்தானே இந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுவ. ஆமாம், பாத்ரூமில் உட்காந்தாதானே நேற்று என்ன பண்ண மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் சீன் வந்திருக்கா, வாட்ஸ்அப்பில் ப்ளூடிக் வந்திருக்கான்னு பார்க்க முடியும். இந்த மாதிரி இருப்பியா? இப்போ பொதுவாக ஒருத்தவங்க பாத்ரூம் போகிறாங்கன்னா 10-15 நிமிஷத்துக்குள்ளே வெளியே வந்துடுவாங்க. இதுவே ஃபோன் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாங்கன்னா உள்ளே உட்காந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்னு பார்த்துட்டு தானே வச்சுக்க, குறைஞ்சது 20-30 நிமிஷம் உள்ளேயே உட்காந்துருப்பாங்க. இப்படி பாத்ரூமில் ரொம்ப நேரம் உட்காந்தே இருந்தோம்னா ஆசன வாயு அதிகமாக அழுத்தம் ஏற்படும், இதனால மூளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது மூளமா? டேய் பின்னால் பிரச்சனை சொன்னியே அது இதானா? டேய் நானும் ஆஃபீஸில் பாத்ரூம் போனால் கூட ஃபோன் தான்டா எடுத்துகிட்டு போவேன். சுத்தம் அங்கே சுத்தமாக தான்டா இருக்கும். டேய் அது இல்லைடா, நம்ம வீட்டு பாத்ரூம்ல இந்த அளவுக்கு கிருமிகள் இருக்குன்னா ஆபீஸ் பாத்ரூமும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க? ஆபீஸ் பாத்ரூம், ஹோட்டல் பாத்ரூம்லாம் என்னதான் அவங்க கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருந்தாலும் அங்க ஏகப்பட்ட கிருமிகள் இருக்கத்தான்டா செய்யும். அங்கெல்லாம் தப்பித்தவரி கூட போனை எடுத்துடவே கூடாது. இனிமே பாத்ரூம்ல போனை யூஸ் பண்ண மாட்டேன்டா. நீ வேற அந்த இடத்துல பிரச்சனை சொல்ற, வாடுற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிருண்டா. நல்லது, போன் மட்டும் இல்லடா, ஹெட்ஃபோனு, இந்த இயர்பட்ஸு, இந்த மாதிரி கேஜெட்ஸ் எதுவுமே நம்ம பாத்ரூம்குள்ளே உட்காந்து யூஸ் பண்ணவே கூடாது. இந்த பழக்கம் உனக்கு மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக நாடு விபிஎன் அப்படின்ற ஒரு நெட்ஒர்க் கம்பெனி குறிப்பிட்ட மக்கள்கிட்ட வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 10-6 பேருக்கு இந்த மாதிரி பாத்ரூமில் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்காமா. அதில் 61.6% பேருக்கு இந்த இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர்னு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்களாமா. 33.9% பேர் அன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ் பார்க்குறாங்களாமா. 24% பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறது, அதாவது அந்த ஃபோன் பேசுறது, மெசேஜ் பார்க்குறது பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஓ என்ன பேர் நிறைய பேர் இருக்கீங்களா? பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் தாங்க, நீங்களும் இந்த மாதிரி பாத்ரூமில் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி பாத்ரூமில் ரொம்ப நேரம் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணாங்க, அவங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. டேய் இன்றைக்கி இருக்கிற அவசர காலத்தில் நமக்கு அடுத்தடுத்து வேலை வந்துட்டு தான் இருக்கும், நம்மளும் ஓடிதாகணும், வேறு வழி இல்லை. பாத்ரூமில் இருக்க கொஞ்சம் டைம் தான்டா நம்ம இந்த பிஸி லைஃபு, அந்த அவசர உலகத்துலேருந்து ஃப்ரீயாக இருக்க டைம். அங்கே போயிட்டும் ஃபோனை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி என்ன வேலை நடக்குமா நடக்காதா, மெயில் செக் பண்ணுறது, சோசியல் மீடியா பார்க்குறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும். சரியா? இந்தா என்னோட ஃபோனை அப்படி, நான் ஃப்ரீயாக கலகலன்னு பாத்ரூம் போயிட்டு வரேன். எங்கே போகிற? இங்கிட்டு வா. ஹேய் நீ எங்கடா போகிற? எனக்கு அவசரமாக வருதுடா. 7:30 to 8 ஏன் ஸ்லாட்டு வா, நான் தான் உள்ளே போவேன். சரி ஏதோ அவசரமாக வந்திருக்கோம், போயிட்டு வா. அவசரமாக வருதா? எனக்கு தான் வரவே இல்லையே. அப்புறம் ஏன்டா போகிற? 7:30 to 8 நீ எழுதி ஒட்ட தெரியுது, இதே ஓ ஸ்லாட்டு, இப்போ தான் நீ பாத்ரூம் போகணும்னு. நான் பேச்சுலர் ரூம்னா ஏன் ஸ்லாட்டு, நான் உள்ளே போவேன், வருதோ வரலையோ உட்காந்து இருந்துச்சு தான் வருவேன். சும்மா கூட உட்காந்து வருவேங்கிற? ஆமாம். டப்பாதீங்களா? நீ என்னடா ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்க, நீ போயிட்டு வந்துட்டியா? ஓ ஏன் ஸ்லாட்டு 2 to 2.5. 2 to 2.5? ஏண்டா அப்போ இல்லாமா வரும்? வராது. என்ன பண்ண, ஏன் ஸ்லாட் அதான் இப்போ உட்காந்து எந்த வந்துடுவேன். அடா பாவீங்களா, பூரா இப்படி தாண்டா பேச்சுலர் போயிரு சுற்றுறாங்க. கேரு செப்டி டேங்க தொண்டர்னா பூமி கெடிய தொண்ட வேணாம், உங்க வயிற்ற தொண்டனாலே சரியா போயிரும்டா. நீ எங்க போற? டே 7:30 to 8 ஏன் ஸ்லாட்ரா? 7:25 இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. டே நீ தான் போயிட்டு வந்துட்டீங்களா? அப்புறம் என்னடா? நான் போவேன், சும்மா கூட உட்காந்துருப்பேன். இந்தா புடி
அடப்பாவிகளா, பூரா பேர் இப்படிதான்டா தெரியுறான் என் ஊருக்குள்ள. என்ன வேணா புறம் தரல. சரி வா வா. ரெடியா? எதுக்கு முன்னாடியே கொண்டு போற? சொன்னா பண்ணா கொண்டு போகணும். பாத்ரூம் ஆபீஸ்ல இருக்கோம்ல. சாரி இனி சொல்லிட்டா. அஜித் மாதிரி பேசுறேன் திடீர்னு. டேய் எங்களை சொல்ல தெரியல. இங்க பாருங்க.